ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மிகவும் மனதிற்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேலைகள், குடும்ப சௌக்கியங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று ஏழு மலையானை வணங்கினால் மனதில் நினைத்த காரியம் நடக்கும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ஒரு நாளாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய குறைகளுமே தீரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. காலை வேளையில் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பகல் நேரத்தில் நமக்கு முக்கியப்பட்ட நபர்களை சந்திப்பது மற்றும் குடும்பத்தில் வருகை தரக்கூடிய நண்பர்கள் இவர்களிடத்தில் நாம் பேசி மகிழ்வது இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியை தரும். விநாயகரை வழிபாடு செய்து இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்யலாம். மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு சற்று ஓட்டமும் நடையுமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த பண பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் தீரும். இன்று ஆலய தரிசனம் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த நாள் மேலும் சிறப்பாக விளங்குவதற்கு நீங்கள் எடுத்த காரியம் நிறைவேறுவதற்கும் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கடகராசியின் அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் மனதிற்கு நிம்மதியாயை தந்தாலும் கூட குடும்பத்தில் ஒரு சில வெளியாட்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். இன்று அமைதி காப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். இன்றைய நாளில் ராகு காலத்தில் சரபேஸ்வரரையும் பிரத்யங்கரா தேவியையும் வணங்கினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமையும். காலை வேளையில் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு தடையில்லாமல் நல்ல ஒரு மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்க பெறலாம். இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி கணவன் மனைவியிடையே சிறு குறைபாடுகளை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமாக அமைவதற்கு சிவபெருமானை வணங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். காலை வேளையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு காலையில் நீங்கள் சிவபெருமானுக்கும் மற்றும் விநாயக பெருமானுக்கும் அபிஷேகங்கள் செய்ய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே தொழிலில் நல்ல லாபமும் வியாபாரத்தில் நல்ல விருத்தியும் பார்க்கலாம். முன்னேற்றமான ஒரு நாளாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விநாயகரையும் மற்றும் முருகனையும் வணங்க நினைத்த காரியம் நிறைவேறும். துலாம் ராசி நேயர்கள், இன்று வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று நிறைவேறும். மனதில் பாரங்கள் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நரசிம்ம பெருமானை வணங்கி இன்று வியாபாரத்தை தொடங்கும் பொழுது நல்ல லாபங்களை பெறலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். இன்று புதிய நண்பர்களை சந்திப்பது மற்றும் புதிய மனிதர்களிடத்தில் ஒரு நல்ல உறவின் முறையில் பழகுவது லாபத்தை தரலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு நல்ல நாளாக அமையும். இந்த நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திப்பது மற்றும் குடும்பத்தில் புதிய உறவினர்கள் வருகை தருவது சந்தோஷத்தை தரலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்களுக்கு செல்லுவது, அர்ச்சனைகள் செய்வது மற்றும் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. தனுசு ராசி,
தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமையை தரும். மற்றபடி இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர நல்ல நாளாகவே அமையும் இன்றைய தினம். விநாயக பெருமானையும் மற்றும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் வருவதற்கு நல்ல நாளாக அமைகிறது. குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் தரும். ஒரு சிலருக்கு இன்று பரிசு பொருட்களை பெறலாம். ஆன்மீக பிரயாணங்கள் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த பிரயாணங்களும் வெற்றியையும் மகிழ்ச்சியும் தரும். இந்த நாள் மேலும் சுகமாக அமைவதற்கு காலை வேளையில் அன்னதானங்களை மேற்கொள்ளலாம். மாலை ராகு காலத்தில் பைரவருக்கோ அல்லது வீர அகோரபத்ரருக்கோ தீபம் ஏற்றுவது சிறப்பு. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல சகஜமான ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படும். வியாபார அபிவிருத்தி நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். இந்த நாள் மேலும் உங்களுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தருவதற்கு அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். மாலை நேரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுவது வெற்றியை தரும். மீனராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனநிலையும் சந்தோஷமும் வருவதற்கு வகை வகுக்கும். குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வருவதற்கு வழி பிறக்கும். இந்த நாள் மேலும் அமைதி இருப்பதற்கும் குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியம் மற்றும் சந்தோஷங்கள் வருவதற்கும் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்வதனால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.